செம்பரம்பாக்கம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து நான்கு வாகனங்கள் மோதிய விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் அடுத்தடுத்து வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. அதாவது குறிப்பாக வந்து செம்பரம்பாக்கம் அருகே வாகனங்கள் முன்னாடி சென்று கொண்டிருந்தது. அதாவது முன்னாடி சென்ற வாகனம் வந்து பிரேக் பிடித்ததில் பின்னாடி வந்த அடுத்தடுத்து வாகனம், தனியார் தொழிற்சாலை வாகனம் மற்றும் கனரக வாகனம் உள்ளிட்ட நான்கு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் இருபதுக்கும் மேற்பட்ட லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து போலீசாருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த ஊழியர்களை வந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் வந்து அந்த வாகனத்தையும் அப்புறப்படுத்தி இந்த விபத்துக்கு காரணத்தை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக வந்து இந்த விபத்துக்கான காரணம் வந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டு வருகிறது. இந்த போலீசாரும் வந்து இப்ப வாகனத்தை அப்புறப்படுத்தி பின்னர் வந்து நெரிசலை கட்டுப்படுத்திக் கொண்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி பிரேம்.